அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமிழ்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமான பதிவுங்க. வீட்டுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும், அதே மாதிரி பெண்கள் கையில் எப்பொழுதும் பணம் இருக்கவும், மகாலட்சுமி கடாட்சம் பெண்களுக்கு நிறைந்திருக்கவும், மருதாணியை எந்த நாட்களில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் மருதாணி இலையை பறிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அதுவும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே ஆல் இன்ன பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செஞ்சேன் இல்லையா, வெள்ளிக்கிழமை வீட்டில் நவகிரக பூஜை, வீட்டில் வந்து கணபதி ஹோமம்லாம் போட்டோம். அப்போ வந்து முன்னாள் வியாழக்கிழமை அன்றைக்கி நான் வச்சேன். ஸோ அந்த வீடியோவும் கூட ஆட் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே மருதாணி என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்றது அனைவருக்குமே தெரியும். மருதாணிக்கு ஒரு கதையே இருக்குது, ஒரு கதை இல்லை பல கதையும் சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சீதாதேவியார் இலங்கையில் வந்து ராவணர்கிட்ட சிறைப்பட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய குறைகளை கவலைகளை வந்து அந்த மருதாணியிடம்தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது மருதாணியை வந்து தன்னுடைய உற்ற அப்படி ரொம்ப தோழி மாதிரி அவங்க வந்து அந்த மருதாணி மரத்தை வந்து பார்க்கும் போதெல்லாம் பேசுவாங்களாம். ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா அக்கம் பக்கம் பேசுகிறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அசோகவனத்தில் அதில் மருதாணியிடம்தான் தன்னுடைய குறைகளை கஷ்டங்களை எப்போவுமே சொல்லுவாங்களாம். சீதை வந்து பார்த்தீங்கன்னா போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமர் வந்து அழைச்சிட்டு போக வருவாங்க இல்லையா. அப்படி அழைச்சிட்டு போக வரும்போது மருதாணிக்கிட்ட சீதையை வந்து கேட்பாங்களாம், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மருதாணி செடி வந்து கேட்குங்களாம், என்னை வந்து அரைச்சி கையில் வச்சுக்கிட்டு என்ன வரம் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி, சீதை என்பவர் யாருன்னா மகாலட்சுமியின் சொரூபம் தானே, அப்புறம் வந்து ராமரும் இந்த வரத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வரம் உனக்கு கிடைக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வீட்டில் எந்த பூஜை செய்கிறோம்னாலும் கண்டிப்பாக கையில் மருதாணி வச்சுக்கணும். விசேஷ நாட்கள், தீபாவளி, வரலட்சுமி நோன்பு, திருமணங்கள், இல்லை திருமண நேரத்தில் கூட ஒரு பெண்ணை வந்து தாரை வார்த்து கொடுக்குறவங்க அப்படின்னும் நம்ம எகியெல்லாம் வளர்த்தும் போது என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வேண்டிட்டு தான் தாய் தகப்பன் குழந்தையை தாரை வார்த்து கொடுப்பாங்க. அந்த மணப்பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எகியெல்லாம் வளர்க்கும் போது நல்லா வாழணும், நல்லபடியாக நீடூழி இருக்கணும் அப்படிலாம் வேண்டிக்கிட்டு தான் அந்த பூஜைலாம் செய்வாங்க இல்லையா. ஸோ அதனால தான் கையில் மருதாணி வைக்கிறது. திருமண நாளாகட்டும், வீடு கிரக பிரவேசம், ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் வந்து நடக்கும். ஸோ இது ஒரு கதை சொல்லுவாங்க. இன்னொரு கதை வந்து பார்த்திங்கன்னா யமதர்மராஜா அதாவது பார்த்திங்கன்னா மருதாணி கையில் இருந்தால் யமதர்மர் வந்து கிட்ட வரமாட்டார், அதாவது நமக்கு உயிருக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஒரு கதை இருக்குது, நான் லைட்டாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக போல. யமதர்மராஜாவிடம் வந்து அவங்க மனைவி சண்டை போட்டுக்கிட்டு பூலோகம் வராங்க. பூலோகத்தில் காட்டுக்கு ஒரு காட்டில் வந்து இந்த மருதாணி பெண்ணாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பேர் மருதாணி, அப்போ வந்து மரமாக ஆகலை, அவங்க பெண்ணாக தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யமதர்மராஜாவின் மனைவிக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. யமதர்மராஜாவுக்கு மனைவி இல்லாமல் மேயாங்க யமலோகத்தில் இருக்க முடியல. அதனால் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு வருமாறு சொல்கிறாரு. அது தூதுவர்களுக்கு தெரியும் இல்லையா இவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மருதாணி என்ற பெண் வந்து அங்கே இருக்காங்க. அப்போ வந்து அவங்க மனைவி அழைக்கும் போது இவங்க வந்து நான் வந்து விடமாட்டேன், அவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ வந்து சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மருதாணி என்ற பெண்ணை வெட்டிடுறாங்க. வெளியே ஃபுல்லாக பிளட்டு, அந்த பிளட்டு அப்படி சிகப்பாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆன உடனே யமதர்மராஜா உள்ள மனைவி வந்து உள்ளே வந்து வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து இந்த பெண் வந்து இதுமாதிரி கிடக்கிறத பார்த்தோன்னு கோபம் வந்துடும். கோபம் வந்து கத்தி அழறாங்க. அப்போ யமதர்மரை வராரு. யமதர்மராஜா வந்தோடனே நாங்கள் செஞ்ச தப்பு தான், தப்புக்கு என்ன பிராய்ச்சித்தம் சொல்லு, நான் செய்கிறேன் என்னும் போது அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பெண்ணுக்கு உயிர் கொடுக்க முடியாது, ஆனால் இந்த பெண்ணை வந்து ஒரு மரமாக்கிறேன், அதான் மருதாணி மரம் இல்லைங்களா, மருதாணி செடி. அந்த மருதாணியை வந்து அரைச்சி யாரெல்லாம் கையில் வைக்கிறாங்களோ அந்த அந்த இது போகிற வரைக்கும் அவங்க உயிருக்கு வந்து நான் வந்து பாதுகாப்பாக இருப்பேன். அதாவது நான் வந்து அந்த யம வலை அந்த வலையை சொல்லுவாங்களே அதை வீச மாட்டேன், அவங்க உயிருக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்கிறாரு. அந்த மருதாணி அழியாத வரைக்கும் நான் அவங்ககிட்ட போக மாட்டேன் அப்படின்றாமே சொல்லுவாங்க. அதனால தான் என்றாலும் பார்த்திங்கன்னா இந்த திருமணம் போன்ற விசேஷ நாட்களில் மருதாணிக்குன்னு பார்த்திங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படிலாம் வைக்கிறாங்கன்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, யாருக்கும் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இதுவும் நான் வந்து படித்த கதைகளில் ஒன்று தான். ஸோ இந்தமாதிரி நிறைய கதை சொல்லலாம். இந்த மருதாணி எப்படி உருவாச்சு என்பது இது ஒரு கதை. அதாவது ஒரு பெண்ணு தான் இறந்ததுக்கப்புறமா செடியாக ஆகிறாங்கன்ற மாதிரி அந்த கதையை நான் படித்தேன். ஸோ அதுவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ இப்பேற்பட்ட மருதாணியை நம்ம எந்த நாட்களில் வைக்கலாம், எந்த திசையை பார்த்து வைக்கணும், கண்டிப்பாக
இதுக்கெல்லாம் ஒரு தாத்ரியம் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக வைக்க வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வைக்கலாம், வெள்ளிக்கிழமை வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம் நாளுன்னு பார்த்தா. அதேமாதிரி திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி, தசமி, ஏகாதசி, துவாதசி இந்தமாரி திதிகளை நீங்கள் வைக்கலாம். நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம், பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் நம்ம வைக்கலாம். நம்ம வந்து கேலண்டரில் பார்த்தாலே இதெல்லாம் இருக்கும். வைக்கவே கூடாத நாளுன்னு இருக்குங்க. நமக்கு சப்போஸ் சந்திராஷ்டமம் நடக்குதுன்னா சந்திராஷ்டம நேரத்தில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இல்லைங்களா. நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நீங்கள் தெரியாமல் சந்திராஷ்டமம் அன்னைக்கு மருதாணி வச்சிட்டிங்கன்னா, சப்போஸ் வைக்கிறீங்கன்னா 15 நாள் குறைந்தது அந்த மருதாணி இருக்கும். அந்த 15 நாளுமே அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மருதாணி வச்சா அழுக வருது, சண்டை வருது. இது காரணம் என்னென்னா அன்றைய தினமும் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்திருக்கும், தெரியாமல் வச்சிட்ருப்பாங்க. ஸோ அது வந்து அழிகிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். மருதாணி இலையை எந்த நாட்களில் பறிக்கலாம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை பறிக்கலாம். பறிக்கக்கூடாத நாள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன், வெள்ளி. சப்போஸ் நீங்கள் தெரியாமல் இந்த 3 நாளை பறித்து நீங்கள் கையில் வைக்கிறீங்கனாலும் சில பேர் சொல்கிறீங்க இல்லையா மருதாணி வச்சு அழுக வருது, சண்டை வருதுன்னு, அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். செவ்வாய், வெள்ளிக்கிழமை எந்த காரணம் கொண்டும் பறிக்கவே பறிக்காதீங்க வியாழக்கிழமையும். அதேமாரி நம்ம புதன்கிழமை பறித்து நம்ம வியாழக்கிழமை வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பக்கத்தில் வந்து கொஞ்சம் மருதாணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, அவங்கள பறிக்க விடலாமான்னா சுத்தமாக இருந்தாங்கன்னா நீங்கள் பறிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பறித்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா மருதாணி என்பது ஒரு பெண் தான் இல்லைங்களா, அந்த பெண் தான் வந்து மருதாணியாக மாறுறாங்க. அவங்கள வந்து யமதர்மராஜா சாப விமோசனம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பெண் வந்து மருதாணி மரமாக மாறுறாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு வரமும் கொடுக்குறாரு இல்லைங்களா. நீ வந்து உன்னை யாருன்னா கையில் வச்சுருந்தாங்கன்னா அழியிற வரைக்குமே நான் அவங்கக்கிட்டே நெருங்க மாட்டேன், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்பேற்பட்ட மருதாணி எவ்வளோ புனிதமானது பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கதை தெரியுமா என்னன்னு தெரியல. நானே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் படித்தேன் இந்த கதையை. எப்போவுமே ஒரு பதிவு போகிறேன்னா அந்த பதிவோடு தொடர்புடைய பல விஷயங்களை நான் வந்து உள்ளே போய் பார்ப்பேன். அதுமாதிரி தான் இந்த கதையை நான் வந்து படித்தேன். ஓகே, இதுவும் சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நினைப்போம்ல, ஏன் திருமணம்னா மருதாணி வைக்கிறாங்க, விசேஷனால ஏன் மருதாணி வைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் இது தான், எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும், நல்லபடியாக திருமணம் முடியணும். அந்த மணப்பெண்ணுக்கும் மணமகள் வீட்டாருக்கும் மணமகன் வீட்டாருக்குமே யாருக்குமே எந்த ஒரு கெடுதல் நடக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணியில் வைக்கிறது, அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது இல்லாமல் மகாலட்சுமி அம்சமும் வந்து நிறைஞ்சிருக்கணும் இல்லைங்களா. அதனால தான் அதான் நம்ம என்ன வேண்டுறோமோ அதுவும் நடக்கணும். ஸோ அதுக்காக தான் அதேமாரி மருதாணி இலையை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய பறிச்சிருவாங்க, பறிச்சுட்டு வீணாக்கி பாதி வச்சுட்டு மீதி தூக்கியில் போடுவாங்க. அந்தமாரி போடவே போடாதீங்க. அப்படி சப்போஸ் மீந்துடுச்சுன்னா அதை காய வச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு நம்ம சாம்பிராணி போடுவோம் இல்லையா, அதில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம், அரைச்சி வச்சுக்கணும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தூள் பண்ணி வச்சுக்கூட அப்பப்போ கையில் வச்சுக்கலாம். மருதாணி வந்து இந்த கோன்லாம் வைக்கிறதோட இந்தமாரி மருதாணி மரம் வீட்டில் வளர்த்து அப்படி இல்லைனா பக்கத்து வீட்டில் இருக்குனாலும் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம். முக்கியமாக மருதாணி வைக்கும்போது அதில் கிராம்பு, கொட்டைப்பாக்கு இது இருந்தாலும் ரொம்ப நல்லது. ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி வச்சிங்கனாலும் மகாலட்சுமி கடாட்சம் வந்து உங்களுக்கு நிறைஞ்சிருக்குங்க. பெண்கள் கையில் எப்பவும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும், பணம் இல்லை அப்படின்றதே இருக்காது. அந்த மருதாணி அழிய அழிய 15 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா, அதாவது சில பேர் சொல்கிறாங்களே அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்க கூட அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்களும் வந்து வைக்கலாம். ஆண்கள் வந்து ஃபுல்லாக வைக்க முடியாதனாலும் தொழில் செய்கிறீங்க இல்லை குழந்தைங்க நம்ம வீட்டில் இருந்தாலுமே உள்ளங்கையில் கொஞ்சமாக மருதாணி வைக்கிறது நல்லது. காலையில் எழுந்தோன்னு அந்த மருதாணி முகத்தில் அந்த உள்ளங்கையை தேய்ச்சி பார்ப்போம் இல்லையா, அப்படி பார்க்குறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் மருதாணி இலையை பறிக்கிறோன்னா டைரெக்டாக போய் அப்படியே போய் மருதாணி இலையை பறிக்கக்கூடாது. நம்ம வளர்க்குற மரமாக இருந்தால் கூட ஒரு டம்ளர் தண்ணி, அந்த தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு பிஞ்சு போட்டுட்டு நல்லா மருதாணி மரத்தை வேண்டிக்கிட்டு நான் வந்து உன்னுடைய இலையை பறிக்க போகிறேம்மா, எனக்கு வந்து நீங்கள் வந்து அருள் புரியுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பறிக்கணும். ஏன்னா என்ன சாபம், எப்போ எந்த ஒரு செடியுமே அப்படி தான். இப்போ எருக்க இலை பறிக்கிறதுனாலும் அப்படி தான், மருதாணி வேப்ப எது வேப்ப இலை எது பறித்தாலுமே அந்த செடிக்கு உண்டான மரியாதையை கொடுத்துட்டு தான் நம்ம பறிக்கணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க.
மருதாணி வைக்கும்போது ராகுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது, சந்திராஷ்டமம் எப்படி இருக்கக்கூடாதோ அதே மாதிரி ராகுகாலம் யமகண்டத்தில் வைக்கக்கூடாது. மருதாணி நம்ம வைக்கிறோன்னா நம்ம வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து வைக்கலாம், இல்லை வடக்கு நோக்கி அமர்ந்து, அதாவது நம்ம வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கணும். யாராவது நமக்கு வச்சு விட்டாலும் சரி, இல்லை நம்மளே வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வடக்கு நோக்கி அமர்ந்து வைக்கலாம். தெற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் வைக்கிறது நல்லது கிடையாது. ஸோ இதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் மருதாணி தொடர்பான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, டேக் கேர், பாய். வாழ்க வளமுடன்.